guys, we are going to do a simple makeup look. This is a requested video actually. Few of our subscribers and some friends requested. So let's get started. Makeup start pannalam already na enoda face and lips vandu moisturize pannitan idu vandu L'Oreal oda true match bb cream and I am in the shade b2 gold na vandu inik idha use pandren because inik vandu na oru simple ana onam look da try panna poru adullama I am going for a very natural side so that I am not planning any foundation or concealer or nothing I am going to use namakitte irukra products vachu romba simple ana oru makeup look da so na vandu ipa bb cream kaiyila eduthu face la dot panni balance irukiradhu enoda neckline apply pandra idha dots ellame pathina kuda idhu vandu romba thin layer so romba konjam mattum dhaan na eduthiruken full coverage ella venungravanga foundation eduthukonga because in the bb cream vandu ungalku andalukku adavadhu coverage ella andalukku theriyadhu just unga face la or cream mari neenga apply pannikalam ipo na vandu nalla apply panni mudichiten இது வந்து ஒரு planned video இல்லை actually சும்மா இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் ஸோ தட் ஐ எம் ட்ரைங் ஸோ நத்திங் இஸ் பிளான்ட் இந்த ஓணம் பார்த்திங்கன்னா கூட எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க பிகாஸ் நம்ம அவுட்டிங்கெல்லாம் எங்கேயுமே போக முடியாது ஸோ சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெபலைனோட காம்பாக்ட் பவுடர் நான் வந்து இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து 118 தட் இஸ் சன் பேஜ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அண்டர் ஐஸ்க்கு மட்டும்தான் வந்து செட் பண்ணுறேன் சின்ஸ் நான் வந்து லைட்டாக ஐஷேடோ யூஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக நான் இந்த அண்டர் ஐஸ் மட்டும்தான் செட் பண்ணுறேன் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் நான் எங்கேயும் அப்ளை பண்ணல ஐஸுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பேலட் வந்து இந்த வெட் அண்ட் வைல்டோட இந்த பேலட் தான் இது வந்து ரொம்ப நியூடான ஒரு பேலட் ஸோ தட் பார்த்திங்கன்னா நம்மளோட நேச்சுரல் மேக்கப் லுக்ஸ்க்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு டெய்லி யூஸ்க்காக இருந்தாலும் இந்த பேலட் வந்து ரொம்பவே ஆப்டான ஒரு பேலட் இப்போ இதில் வந்து இந்த ப்ரௌன் கலர் இருக்குது ரொம்ப லைட் ப்ரௌன் இது ஸோ இந்த ப்ரௌன் தான் நான் இன்றைக்கி வந்து என்னோடய க்ரீஸ்லேயும் ட்ரான்சிஷன் ஷேடுக்கும் ரெண்டுக்குமே நான் இந்த லைட் ப்ரௌன் தான் அப்ளை பண்ணுறேன் அதுவும் வெரி லைட்டாக தான் நான் போகிறேன் இது வந்து ஒரு பிக்மெண்டடாக தான் இருந்தாலும் ரொம்ப அப்படி ஒரு பாப்அப் கலராலாம் நிற்காது ஸோ வெரி மைல்டாக இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கண்லேயுமே நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஐஷேடோ பேலட்லேயே ஒரு பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கண்ணோட சென்டரில் மட்டும் கொடுக்குறேன் ஸோ இப்படி ஒரு ஷேடு ஆல்ரெடி கொடுத்து சென்டரில் மட்டும் கொடுக்கும்போது அது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஆக்சுவலி இந்த பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கிளிட்டரி பார்ட்டிகிள்ஸ் இருக்குது ஸோ தட் அப்படி அந்த சென்டரில் மட்டும் கொடுக்கும்போது அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் லாக்மே ஐகானிக்கோட காஜல் எடுத்திருக்கேன் எந்த காஜல் உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் வச்சு உங்கள் கண்ணை வந்து நல்லா டைட்லைன் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி டைட்லைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஐலைனர் போட்டிங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக அந்த ஐலைனர் வந்து எடுத்து தெரியும் அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு நல்ல ஒரு டெஃபினிஷன் கொடுக்கும் ஸோ ஐலைனர்லாம் நார்மலி எல்லோரும் போடுற மாதிரி தான் இது வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தோணலை இன்றைக்கி நான் வந்து ஐடெக்ஸ் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த காஜல் இருக்கோ இல்லை எந்த ஐலைனர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சின்னதாக ஒரு டிப்பு என்னென்னா உங்கள் ஐலைனர் வந்து போட்டதுக்கப்புறம் அந்த கண்ணோட எட்ஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து உங்கள் கண்ணை வந்து நல்லா பாப் ஆகி கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும் ஐலைனருக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி மஸ்காரா நான் வந்து இன்றைக்கி மெபலைனோட மஸ்காரா எடுத்திருக்கேன் மஸ்காரா போடாமல் நம்மளோட ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது மஸ்காரா போட்டதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம ஐஸ் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஐஷேடோ பார்த்திங்களா நல்லா நேச்சுரல் பேஸாக இருக்குது நம்ம கண்ணில் அதே மாதிரி ஓவராக நம்ம ஐஷேடோ போட்ட மாதிரியும் இல்லை ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பேலட்டோட இந்த வெட் அண்ட் வைல்டோட இந்த பேலட்டில் இருக்கிற ரொம்ப ஒரு ஆப்டான விஷயம் என்னென்னா ஆன் த பாயிண்டில் இருக்கும் நம்மளோட மேக்கப் அது வந்து எப்போவுமே ஓவராக தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா மஸ்காரா வந்து நான் ரெண்டு ஐஸ்லேயும் போட்டிருக்கேன் மஸ்காரா போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கண் வந்து அப்படியே விடர்ந்து நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஒரு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறதில்லை
பிகாஸ் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப டார்க்கான ஐப்ரோஸ். ஸோ அதனால் நான் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறதில்லை. அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் ஆன் பாயிண்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து இது பண்ணாதீங்க, ஸோ தட் அது வரைஞ்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எங்கெங்கே உங்களுக்கு ஹேர்ஸ் இருக்கோ அங்கே வந்து லைட்டாக நீங்கள் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த சேம் இதில் இருக்க ஸ்பூலி வச்சு சும்மா கோம் பண்ணி விட்டுக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை, ஸோ தட் அது டிஃபைனாக இருக்கும். இப்போ வந்து மூவிங் ஆன் டு லிப்ஸ். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து ரிமெல்லோட லிப் லைனர். ஸோ அதை வச்சு நம்ம லிப்பை வந்து நல்லா லைன் பண்ணிக்கலாம். இந்த லைன் பண்ணுறது எதனால் பண்ணுறோன்னா, ஆஸ் பிஃபோர் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட ஐஸ்க்கு டெஃபினிஷன் கிடைக்கிறதுக்கு, நம்ம டைட் லைன் பண்ணுற மாதிரி நம்ம லிப்ஸுக்கு ஒரு டெஃபினிஷன் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இந்த லிப் லைனர் வச்சு நம்ம லிப்பை வந்து நல்லா லைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறது மிஸ் கிளேரோட லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் நம்பர் 58. ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர். நீங்கள் போடும்போது உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் இந்த லிப் ஷேட் கொடுக்கும். அண்ட் இது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும், வந்து ரொம்ப உங்கள் லிப்ஸை வந்து ட்ரை பண்ணாது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த ஹைலைட்டிங் ஷேட் எடுத்துகிட்டு நம்மளோட ஐப்ரோஸ்க்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஸோ தட் நம்மளோட ஐப்ரோஸ்க்கு கீழே ஹைலைட் பண்ணும்போது நம்மளோட ஐப்ரோஸ் வந்து நல்லா எடுத்து தெரியும். ஒரு ஹைலைட்டிங் ப்ரஷ் எடுத்து எக்ஸஸ் டேப் ஆஃப் பண்ணி என்னோட ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம், ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணுறேன். லைக் சீக் போன்ஸில், நோஸில், ஹெட்டில், கியூபிட் போஸில், சின்னில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே லைட்டாக அந்த பிங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் ஸ்டெப் ஆஃப் பண்ணி ப்ளஷ்ஷாக வந்து லைட்டாக, வெரி லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு நேச்சுரலாக ஒரு வித்தின் அ க்ளோ கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஐப்ரோ பென்சில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் என்னோடய நோஸை வந்து லைட்டாக கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ நோஸை வந்து கான்டோர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம நோஸ் வந்து நல்லா ஷார்ப் நோஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம வந்து கான்டோர் பண்ணோன்னா. ஸோ நான் இன்றைக்கி நோஸ் மட்டும்தான் கான்டோர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், இஷ்டம் இருக்கிறவங்க பண்ணால் போதும். ஸோ தேட்ஸ் இட். இப்போ என்னோடய பொட்டு மிச்ச அக்சசரிஸ் எல்லாம் போட்டு நம்ம பார்க்கலாம்.